வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பது புவனா. பழனி அருகே உள்ள ஆயக்குடி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்காத செயல் அலுவலரை கண்டித்தும் பழனி சார் ஆட்சியர் உமாவிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. பழனி அருகே ஆயக்குடி சிறப்பு நிலை பேரூராட்சி செயல்பட்டு வருகிறது. இந்த பேரூராட்சிக்கு உட்பட்ட 18 வார்டுகள் உள்ளன. இந்த வார்டுகளில் ஒரு பகுதியில் கூட சாக்கடை சுத்தம் செய்யப்படவில்லை. இதனால் இப்பகுதியில் குடியிருக்கும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு அடிக்கடி காய்ச்சல், தலைவலி போன்ற பல்வேறு நோய்கள் உள்ளாகி அரசு மருத்துவமனையை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். மேலும் குடிநீர் இப்பகுதியில் மிகப்பெரிய போராட்டமாகவே இருந்து வருகின்றது. சாலை வசதி என்பது ஆயக்குடி பேரூராட்சியில் அரிய பொக்கிஷமாக உள்ளது. தெருவிளக்கு வசதி எந்த பகுதிகளிலும் முறையாக செயல்படுத்தப்படவில்லை. இப்படி பேரூராட்சியின் அவல நிலையை பலமுறை செயல் அலுவலர் கமருதீனிடம் புகார் அளித்து வந்தனர். ஆனால் செயல் அலுவலர் வருமானத்தை மட்டும் கணக்கில் கொண்டு மக்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று அதிகார தோரணையில் பலம் வருகிறார். புகார்களை எடுத்து செல்லும் மக்களை மதிப்பு தராமல் மிகவும் அலட்சியமாகவும் கேவலமாகவும் நடத்துகிறார். தொடர்ந்து இப்படி நடந்து கொண்ட செயல் அலுவலர் கமருதீனை கண்டித்து ஆயக்குடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மேற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் ஜீவானந்தம் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் பழனி சார் ஆட்சியர் உமாவிடம் மக்களை மதிக்க தெரியாத செயல் அலுவலர் கமருதீன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், பேரூராட்சி நிர்வாகத்தின் கீழ் உள்ள 8வது வார்டு 9வது வார்டு மக்களுக்கு உடனடியாக அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினர். மனுவை பெற்ற சார் ஆட்சியர் மனு குறித்து உடனடியாக விசாரணை செய்து செயல் அலுவலர் தவறு செய்யும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளித்துள்ளார். இந்நிகழ்வில் வெற்றிவேந்தன் என்ற டைகர் வேலு, மாவட்ட துணை அமைப்பாளர் மைமுருகன், பேரூர் துணை செயலாளர் இன்பரசு, பாராளுமன்ற தொகுதி செயலாளர் மோகன்தாஸ் என்ற இனியன் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கலாம் செய்திகளுக்காக செய்தியாளர் பழனி சுரேஷ்.